example 3.20. In a question paper, part A, part B, rendu type irukku. In part A 10 questions and part B 10 questions, a student has to choose. Oru maanavan vandu ethana question therndedukkanumna, part A la 8 questions, then part B la 5 questions, he has to choose to write the exam. Appo by multiplication principle of selection. இங்கே சூஸ் தேர்ந்தெடுத்தல் அப்படிங்கிற வார்த்தை வந்தால் யார் யூஸிங் காம்பினேஷன். இங்கே சூஸ்னு எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சூஸ்னால் என்னது, தேர்ந்தெடுத்தல். ஸோ தேர்ந்தெடுத்தல் அப்படிங்கிறது வந்தாவே வி ஆர் யூஸிங் காம்பினேஷன் இல்லையா. அப்போது இது ஒய் வி ஆர் யூஸிங் மல்டிப்ளேஷன் ப்ரின்சிபல் அப்படின்னா, இப்போ இது இது இப்போ 8 க்வெஸ்சன் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், 10 க்வெஸ்சன், அவுட் ஆஃப் 10 க்வெஸ்சன் He is choosing 8 questions. Then out of 10 questions, he is choosing 5 questions. In that way, 10C8 into 10C5. இங்கு ஏன் நாம் வந்து into போடுரோம். Why? What is the reason for that? அது நமக்கு நனைக்கு தோனில்லையா. இந்த part Aல compulsory 8 questions எடுக்குனும். Part Bல 5 questions எடுக்குனும் அப்படினா, இங்கே வந்து அந்த கண்டிஷன் வந்து டிபெண்டன்ட். இது இது ரெண்டுல ரெண்டுமே செலக்ட் பண்ணணும். அந்த ரெண்டுமே செலக்ட் பண்ணுறப்போ அந்த கொஸ்டின் அவங்க ஆன்சர் எழுதாமல் கூட இருக்கலாம். அப்போ இந்த இடத்துல என்ன வரலாம், ஜீரோன்னு வரலாம். அது நோ நீட் டு பாதர். இந்த மிஸ் 8-5 கொஸ்டினுமே எழுத முடியாது. நோ கொஸ்டின் ஏ சட்டன்ட்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஜீரோன்னு எழுதலாம். பட் ரெண்டு கம்பைண்டாக தான் நமக்கு வரும். ஏன்னா கண்டிஷன் என்னென்னா, வி ஆர் அட்டெண்டிங் பார்ட் ஏ கொஸ்டின் and attending part B question, but whether you are writing the answer or not, procedure வந்து part A வும் part B யும் எழுதணும். That is the condition. So அந்த மாதிரி கண்டிஷனெலாம் வர்றப்போ வி ஆர் யூஸிங் மல்டிப்ளிகேஷன் ப்ரின்சிபல். இது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம இது கூட பார்த்தோம், ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட், சாரி யூனிட்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட். இதை நம்ம ஃபில் பண்ணுறப்போ, இந்த பாக்ஸை நம்ம ஃபில் பண்ணுறப்போ இந்த நம்பர் ஆஃப் வேஸ் பார்த்தோம் இல்லையா, இதில் சம் வேஸ், இதில் சம் வேஸ், இதில் சம் வேஸ் வந்துன்னா அந்த நம்பரை நம்ம என்னென்னு பண்ணோம், மல்டிப்ளேஷன் பண்ணோம், இன்டூ இன்டூ இன்டூ. ஏன்னா இது வந்து இண்டிபெண்ட் இல்லை, டிபெண்ட்டாக இதை ஃபில் பண்ணணும், இதை ஃபில் பண்ணணும், இதை ஃபில் பண்ணி ஆகணும். திஸ் இஸ் எ மஸ்ட். அந்த மாதிரி கேஸ் வர்றப்போ நம்ம மல்டிப்ளேஷன் தியரம் வந்து யூஸ் பண்ணணும். பெருக்கல் விதி. ஸோ பெருக்கல் விதி வென் யூ ஆர் யூஸிங் அந்த மல்டிப்ளேஷன் ப்ரின்சிபல், பெருக்கல் விதியை எப்போ பயன்படுத்துகிறோன்னா, இந்த ரெண்டுமே அட் அ டைமில் நம்ம கண்டிப்பாக எடுத்தே ஆகணுங்கிற கேஸில் வந்து வி ஆர் யூஸிங் மல்டிப்ளேஷன். யூ மே திங்க் தட் இதை நான் அட்டன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இது மட்டும் கூட நம்ம பண்ணலாமல்லன்னா நோ பாதர். இதை நம்ம என்னென்னு போட்டுக்கலாம், ஜீரோ அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். ஸோ தட் இங்கே நமக்கு என்ன ஆன்சர் வரும், 10 இதை செப்பரேட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இங்கே வந்து பிக் நம்பராக வர்றப்போ இந்த ரெண்டுமே என்ன பண்ணிக்கலாம், செப்பரேட் பண்ணிக்கலாம். ஸோ 10C2 இந்த இடத்துல என்ன வரும், இது வந்து சேம் தான், 10C5 அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய ஆன்சர் வந்து ஹியர் ஜஸ்ட் யூஆர் ரைட்டிங் 10 × 9 / 2 × 1 × 10C5 10 × 9 × 8 × 7 1 2 3 4 இந்த இடத்துல 6 தென் பை 5 × 4 × 3 × 2 × 1 இது இது என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்க. தென் இங்கே 2 இது வந்து 2 அப்படின்னு சொல்லி எழுதிக்க. அதே மாதிரி இது இது கேன்சல் பண்ணிக்க. இங்கே 45 தென் இதுக்கு என்ன வரும், 2 × 2 = 4 இல்லையா, 4 தென் 9 = 7 இதை மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 1 × 1 = 3 × 4 = 0 ஸோ பை மல்டிப்ளேஷன் தியரம் த டோட்டல் நம்பர் ஆஃப் செலக்ஷன். ஸோ இத்தனை வழிகளில் நம்ம வந்து கொஸ்டின் கொஸ்டின் வந்து செலக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இது வரக்கூடாது.